நம்ம கமலா பாட்டி ஸ்ரீரங்க தாத்தாவை பார்க்க வந்துட்டோம். பாட்டிக்கு புது ஃபேன் மிஸ்ஸஸ் கவிதா மேம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. பாட்டியை வீட்டில் இருக்கிற ஃபேன் ஓடவே இல்லை சுத்தமாக. எவ்வளோ நாள் பாட்டி ஓடலை? 6 மாதம் மட்டும் ஓடலாம். அது காயில் போயிடுச்சு. அந்த ஃபேன் வாங்கியே கிட்டத்தக்க 25 வருஷம் ஆயிடுச்சான். அது காயில் போடுறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் மேடம் வந்து கிராம்டன் ஹை ஸ்பீடு ஒரு புது ஃபேன் வாங்கி கொடுத்துட்டாங்க. வச்சுருங்க பாட்டியை, மாட்டுறது கால் வர சொல்லிடலாம். மிஸ்ஸஸ் கவிதா மேம் ஒவ்வொரு மாதமும் சாப்பாட்டுக்கும் கொடுத்து உதவி இருக்கிறாங்க. ஃபேன் இல்லைன்னு சொன்னதுமே இந்த வெயில் காலத்துக்கு பாட்டிக்கு உதவிட்டாங்க. அம்மா பேன் வந்துருச்சம்மா, இன்னமேல எங்களுக்கு சந்தோஷம் அம்மா. நல்லா கொஞ்சம் படுத்து நல்லா தூங்குவோம் பேன் காத்துல. பேன் இல்லாத ரொம்ப சிரமப்பட்டுட்டு. கிராம்டன் ஹை ஸ்பீடு டிஎல்சி அது 40 வாட்ஸ் தான் இழுக்குமா. நார்மல் ஃபேன்லாம் 80 வாட்ஸ் தான். இந்த ஃபேன் வந்து 40 வாட்ஸ் தான் கரண்ட் இழுக்கும். அது 3000 ருபீஸ் வருது. மீதி பேலன்ஸை கமலா பாட்டிக்கும் நம்மளோட பட்டாத்தா பாட்டிக்கும் 5500 நம்ம கொடுக்க போகிறோம். மிஸ்ஸஸ் கவிதா மேம் 14000 அனுப்பிச்சு விட்டாங்க. 14000 ஆளுக்கு பிரித்து பிரித்து 5500 மறந்துட்டோம், மறுபடியும் போய் வாங்கிட்டு வந்தாங்க. இது பத்திரமா அதோட வச்சுக்கோங்க பாட்டி. அவங்க ஃபேன் மாட்டும் போது இதை கொடுத்தீங்கன்னா இதான் அந்த 1 நம்பர் 2 நம்பர் ஸ்பீடு வைக்கிறதுக்கு அந்த சைடு வச்சுக்கோங்க. சரி. அம்மா கவிதம்மா நல்லா இருக்கிறாங்களா? சாமி பிள்ளைங்குட்டிகள்லாம் நல்லா இருக்கிறாங்களா? பசங்க பிள்ளைங்கள்லாம் ஐயா எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? சாமி நல்லா, நீங்கள் மகராசுரம் நல்லா இருக்கு சாமி. 6 மாதமும் ஃபேன் இல்லாத அந்த இதுலேயே படுத்துக்கிட்டே இருக்குதுங்க. 2 பேரும் நான் ஐயாவும் இப்போதான் சாமி ஃபேனை கொடுத்துருக்குறாங்க. இன்னது நாளைக்கு போய் அந்த ஆளை கூட்டிகிட்டு வந்து போட்டுருங்க சாமி. நீங்கள் மகராசுரம் இருக்குங்க சாமி. கவிதம்மா சார் 2 வருஷமேட்டு உங்கள் சாப்பாட்டில் தான் சாமி நான் கை வச்சு சாப்பிட்றேன். சாப்பிட போதெல்லாம் உங்களுக்கு நினைக்காத நேரம் இல்லை சாமி. நல்லா இருக்கும் புருஷனோட பிள்ளைங்களோட பூ பொறுத்தோட நல்லா இருக்கணும்மா. நீ தீர்க்காயசா நல்லா இருக்கணும். கண்டிப்பாக ஆசீர்வாதம். இப்போ அமௌண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. ஆ தேவையானதை வாங்கிக்கோங்க சரிங்களா. வெளிநாட்டுல இருந்து வந்தாக்கா கவிதம்மா எங்களை வந்து பார்க்கணும்மா. உங்களுக்கு பிள்ளையாட்டம்மா உங்களுக்கு பார்க்கணும் உங்க மூஞ்சி பார்க்கணும்னு சொல்லி அது ரொம்ப ஆசை சாமி எனக்கு அம்மா. நானே பார்த்தது இல்லை பாட்டி. ஆமா இவ்வளோ வருஷம் உதவுறாங்கல்ல, என்னை நானே பார்த்தது இல்லை. மகராசரம் மூஞ்சினாலும் காட்டுங்க சாமி, போட்டாவில்னாலும் காட்டுங்கம்மா. 1.5 வருஷமும் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உதவி பண்ணி எங்களுக்கு பிள்ளைங்களாட்ட, எங்கள் பிள்ளைங்க இல்லாத போனாலும் நீங்கள் எங்களுக்கு பிள்ளைங்களாட்ட சாமி நீங்கள் உதவி பண்ணுங்க சாமி. நீங்கள் மாப்பிள்ள பசங்க எல்லாம் நல்லா இருக்குங்க சாமி. அம்மா பாட்டி என்கிட்ட கேட்டாங்க, அம்மா பாட்டிக்கு ஃபேன் இருக்காம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. மேம் ஃபேன் இருக்குது, அந்த ஃபேன் வந்துட்டு ஓடுதா இல்லையா? ஏன்னா நான் வரப்பெல்லாம் ஃபேன் ஓடுறது பார்த்தது இல்லை. இருக்குது, அந்த பாட்டி அதை வாங்கி 25 வருஷம் ஆச்சுன்னு என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு ஃபேன் எவ்வளோ வரும்னு கேட்டாங்க. அப்புறம் எல்லா ரேட்லையும் இருக்கு மேடம், 3000 ரூபா 3500 ரூபா வரும் நல்ல ஃபேனுன்னா அப்படின்ட்டு. இந்த ஃபேனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3000 ரூபா பட்டிருச்சு. சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும்? சாப்பிட்டோம் சார். என்ன சாப்பிட்டீங்க? இட்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு. இட்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டீங்க. இப்போ வெயில் டைமுக்கு எப்படி பாட்டி இட்லி எல்லாம் புளிச்சு வருதா எப்படி? இல்லைண்ணா கொஞ்சம் காலையில நேரத்தில் வாங்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே பெரிய பெரிய அந்த ஹோட்டல்ல வாங்குறதுக்கு இந்த ரோட்டு கடையில வாங்குறது அப்பப்போ ஃப்ரெஷ். ஆமாங்க, ரோட்டு கடையில வாங்கினாதாங்க நல்லா இருக்குது. ஒரு இட்லியோட ரேட் எவ்வளோ பாட்டி? ஒரு இட்லியோட ரேட்டு 6 ரூபாய் 7 ரூபாய். 6 ரூபாய் 7 ரூபாய் வெளியில நம்ம பெரிய ஹோட்டல்லாம் வாங்குறோம்ல, பண்ணையார் அப்படின்னு இது பண்ணிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய். பவிஸ் பார்க்குங்கிற இடத்துல ஒரு இட்லி 15 ரூபாய், 2 இட்லி 30 ரூபாய் பாட்டி. அதுன்னா அதுக்கு தகுந்த சட்னி கொடுப்பாங்க, ஒரு 3 வகையான சட்னி, சாம்பார், கத்திரிக்காய் கொசு அப்படின்னு கொடுப்பாங்க. இங்க என்ன கொடுப்பாங்க? இங்க சாம்பார் சட்னி, அப்புறம் கார சட்னி தருவோம். கார சட்னியும் கொடுக்குறாங்க. சரி சரி சரி. ஆனா ஃப்ரெஷ்ஷான மாவு. ஆமாங்க, அப்பப்போ ஆட்டுறது அப்பப்போ. சரி, பாட்டியோட சாப்பாடு செலவுக்காக 5500 நம்ம கொடுக்குறோம். 5500 மா கவிதம்மா வாங்கிட்டு போமா, பணம் வாங்கிட்டு போமா எங்களுக்கு சாப்பாடு செலவுக்கு. நீ நல்லா மகராசரம் என் மனசு குளிர, நீங்கள் நல்லா இருக்க தீர்க்காசம் நல்லா இருக்கும் சாமி. கூட்டோட குழந்தைங்க கூட்டோட நல்லா இருக்கும். அவரு மாப்பிள்ளையுமே நல்லா இருக்கும் சாமி. நன்றி பாட்டி, நன்றி பாட்டி. குறையில்லாத நல்லா வச்சிருக்கணும். சரி பாட்டி, நான் கிளம்பட்டுமா? பார்த்து பத்திரமா இருங்க, போய் வாங்கிக்கோங்க எல்லா ஜாமான். இங்கேயோ போயிட்டாரா, பாலா போன கிளம்பு அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி, உங்க வீட்டுக்காரர் மாமா அத்தான் அப்படிலாம் கூப்பிட மாட்டீங்களா? மாமான்னு தான் கூப்பிடுவீங்களா? தாத்தா வரட்டும். நம்ம பட்டாத்தா பாட்டியை பார்க்க வந்துட்டோம். வழக்கம் போல் மிஸ்ஸஸ் கவிதா மேடம் பிரான்ஸ் நாட்டிலேருந்து சாப்பாடு செலவுக்காக கொடுக்க வந்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் 5000 கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதம் நம்ம தாத்தா பாட்டிக்கு 5500 கொடுக்குறோம். 5500 கொடுக்குறோம். தாத்தா உங்களை பாட்டி வயிறாங்க. ஆ பாலா போன கிழவனா
சிரிப்பா பாருங்களா, ரெண்டு ரொமான்ஸ். தாத்தா பாட்டி உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? யோ வாயா போயா. மாமான்னு கூப்பிட மாட்டாங்களா? அப்புறம் சொல்றாங்க மாமான்னு கூப்பிடுவோன்னு. நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? அப்படியா? சிரிப்பு பாருங்களேன். மேம் கவிதா மேம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தாத்தா பிரான்ஸ் நாட்டிலேருந்து கவிதா மேடம் உங்கள் சாப்பாடு செலவுக்கு மாதம் மாதம் கொடுக்குறாங்க இல்லையா, மேடம் தான் கொடுத்துருக்குறாங்க. ம் புருஷம் பிள்ளைகளெல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? குழந்த குட்டி எல்லாம் நீங்க எல்லாம் பொண்டாட்டி எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா சாமி? நல்லா இருக்காங்க தாத்தா. ஏன்னா என்ன சொல்றது, எங்கேயோ இருந்த ஒரு உள்ளம் உங்களுக்கு பாருங்க. மாசம் மாசம் ஒன்னாம் தேதி ஆனா சொல்லி வச்ச மாதிரி மகராசி நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடன்கிட்ட ஏறிடுறீங்களா அப்படின்னு எண்ணம் தோணுது. ஐயோ ஏன் தாத்தா? ஆமாங்க, அடிச்சு உடச்சு வச்சோ ஒண்ணுமே பண்ண முடியாது. பாட்டி அவ்வளோ பிடிக்கும் எனக்கு, அதாவது ஒன்று உயிர் உயிர். பாட்டி உங்களுக்கு எப்படி பேசுறாங்க பாருங்களேன் பாட்டி, என்ன கொண்டு போய் சேர்த்துட்டு உடனே தாத்தா வந்துருவாரு அப்படின்னு. அப்படி நீங்க நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. மாசம் மாசம் உதவி பண்றீங்க, 100 வயசு நல்லா இருக்கணும். 100 வருஷம் நன்றி பாட்டி. நாலு நிறைய பழங்கள் வாங்கி சாப்பிடுங்க, தண்ணி பழம் வாங்கி சாப்பிடுங்க, தர்பூசணி அதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா அதான் உங்க பல்லுக்கு கடிக்க முடியும், மற்றபடி வெள்ளரிக்காயெல்லாம் கடிச்சுக்க மாட்டீங்க. இது தண்ணி பழம், இது தர்பூசணி தாத்தா. ஆமா அதுமா, அது வாங்கி கொடுங்க. கவிதா வெளிநாட்டுல இருந்து எங்களை பார்க்க வாங்க வருவாங்க பாட்டிய, வரும்போது கண்டிப்பா வருவாங்க. அவங்க லீவ் எல்லாம் கிடைக்கணும்ல, லீவ் எல்லாம் கிடைக்கும் போது வருவாங்க கண்டிப்பா. நான் வரும்போது கூட்டிட்டு வரேன் சரிம்மா. பாட்டியோட பையன் பார்த்தீங்கன்னா மனநல கபகத்தில் இருக்கிறாரு. இப்போ தாத்தாவும் பாட்டியும் மட்டும்தான் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. சாப்பாடு செலவுக்காக உதவுன அந்த பியோர் ஹார்ட் கவிதா மேம்க்கு லவ் யூ, லவ் யூ ஸோ மச். லவ் யூ சொல்லுங்க பாட்டி. லவ் யூ, லவ் யூ அப்படின்னு சொல்ல. லவ் யூ, லவ் யூ அப்படின்னா என்னன்னு தெரியுமா பாட்டி? என்ன அர்த்தம் என்ன தெரியலையா? பாத்தீங்களா, இந்த காலத்துக்கும் அந்த காலத்துக்கு இதான் வித்தியாசம். உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை வந்து நான் ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன்னு அர்த்தம். பாட்டியோட ஹெல்த் இப்ப பெட்டராவே இருக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நல்லா இருக்கிற பாட்டி நான் சந்தோஷமா இருக்க. நீங்க பணம் அனுப்புறதுல ஒரு பாட்டு படிக்கிற கேளுசாமி. அம்மாவுனியே அப்பாவுனியே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வம் நீயே அம்மாவுனியே. தன்னை முகம் தாய் முகம் கண்டறியோமே, இனி வாங்கி தரும் இனிய சொல்லி கேட்டறியோமே. எங்களுக்கோ அன்பு செய்ய யாரும் இல்லையே, அறியாயோ முருகாவும் கருணை இல்லையே. தோன்மலை கை போட்டிருக்காரு போட்டோக்கு. கல்யாண போட்டோலாம் இருக்கா தாத்தா? கல்யாண போட்டோ இல்ல. கல்யாணம் முடிஞ்சு இப்ப எத்தனை வருஷம் இருக்கும்? 50 வருஷத்துக்கு மேல இருக்கும். உங்க பையனுக்கே 47 வயசு இல்ல. அப்போ பாட்டிக்கு வந்து 80 வயசுக்கு மேல இருக்கும் தானே? கவிதா நல்லா இருமா குழந்தை குட்டியோட.
சரி, அமௌண்ட் வாங்கி வச்சுக்கோங்க தாத்தா. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம், மன திருப்தியோட கிளம்புறேன். நான் அப்பப்போ வந்து பார்க்குறேன். கவிதா மேம், 5500 5500 கொடுத்துருக்குறாங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். பசங்களை பார்த்துக்கிறேன் பாட்டி, டாட்டா. சரிங்க பாட்டி, பசங்களை என் பசங்களை பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. இந்த அன்பு யாருக்கு வரும்? சரி, நான் போயிட்டு வரேன்.